ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிக் அ ஹாபியை. கிறிஸ்மஸ்க்கு பப்புக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, வின்டர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஏன்னா தம்பிக்கும் வந்து பர்த்டே வந்து கிறிஸ்மஸ் அப்போ வருது, அதனால் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. உள்ளே போகும்போதே அம்மாவோட மீன் குழம்புக்கு கொதிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த வாசனையோடு தான் நாங்கள் உள்ளே போனோம். அண்ட் என்ன மீன் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா, கிழங்கா மீன் தான் வாங்கி வச்சுருந்தாங்க. இது ஒரு அரை கிலோ அளவுக்கான கிழங்கா மீன் வாங்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா மீன் குழம்பு வந்து எனக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் மீன் குழம்பு. ஏன்னா அம்மா வைக்கிற மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், என்னோடய மீன் குழம்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால் அம்மாவை மீன் குழம்பு வைக்க சொல்லியிருந்தேன். அண்ட் பப்புக்கு மட்டும் அம்மா வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெஷ் மட்டும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க அவனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தவா வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸோ அவர் வந்ததும் அந்த மீன் குழம்பு வாசத்துக்கே வந்து குதிச்சுட்டு இருந்தார், ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவனுக்கு ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவா போட்டாச்சு. அண்ட் அப்படியே சைடில் உங்களுக்கு இந்த பாக்ஸ் காமிச்சிடறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதை. ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 8 months இருக்கும். ஸோ அம்மாக்காக நான் தான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் இதோடய ப்ரைஸ் எல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அமேசானில் அப்போ ஆஃபர் போயிட்டுருந்தது, அதனால் வாங்கினேன். அண்ட் இதோட லிங்க்கு நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் கவுண்டர் டாப்பில் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஆக்சசபிள், ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்டவ் பக்கத்துலேயே இருந்ததுனால் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த ஒரு ஹோலில் வந்து அம்மா நைஃப் போட்டு வச்சுருக்காங்க, ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வேணாண்டி, அதெல்லாம் எண்ணெய் கறி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பக்கத்துலேயே வந்து பப்புக்கான ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ நான் தான் வந்து இதை ஃப்ரை பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்குள்ளவே வந்து பாய் வீட்டு கல்யாண பிரியாணியில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட், என் தம்பி அண்ட் பப்புக்கு வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து தம்பி இதில் ஆர்டர் பண்ணிட்டான். ஸோ வந்தது வந்து அவனோட பர்த்டே அப்படின்றதுக்காக தான், அதனால் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு லார்ஜ் பேக் அண்ட் ஒரு ஸ்மால் பேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லார்ஜில் வந்து உங்களுக்கு பிரெட் அல்வா அண்ட் ஒரு பீடா வரும், ஸ்மால் பேக்கில் வந்து அது வராது அண்ட் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அதனால் ஒரு லார்ஜும் ஒரு ஸ்மால் பேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மீன் குழம்பு சாதம் இருக்குது. ஸோ அதனால் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்டு அவங்கக்கிட்ட வந்து தந்தூர் கிரில் இது எதுவுமே இல்லை அப்படின்றதுனால தம்பி வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் போயிட்டு கிரில் மட்டும் வாங்கி வந்திருந்தான். கிரில் சிக்கன் மட்டும், ஒரு ஹாஃப் சிக்கன் வாங்கி வந்தான். ஏன்னா வெறும் பிரியாணி சாப்பிட பிடிக்காது இல்லையா அவங்களுக்கு, அதனால். ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுட்ருக்கும் போதே மாமா வந்து அவனுக்கு வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தார். கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால வந்து, ஸோ கிறிஸ்மஸ் கேக் தான் நிறைய கிடச்சிது. ஸோ அதனால் ஹாப்பி பர்த்டே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர் போட்டு ஜஸ்ட்டு கேக் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் மாரி கிறிஸ்மஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு, ஏன்னா நிறைய கிறிஸ்மஸ் கேக்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு அதனால். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணிட்டோம். மாமா வீட்டில் வந்து பசங்க மலைக்கு போகிறதுனால நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவங்களுக்கு லன்ச் கிடையாது. அதனால் அவங்க கேக் மட்டும் கட் பண்ணிவிட்டு கேக் கூட சாப்பிடாமல் கிளம்பிட்டாங்க. அண்ட் இதுக்குள்ளே மீன் குழம்பு கொதிச்சிச்சு, அம்மா வந்து ஃபிஷ் போட்டுற சொல்லிட்டாங்க, அதனால் மீன் எடுத்து மீன் குழம்புல போட்டாச்சு. ஸோ இது கொதிச்சதுமே வந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வயிற்று ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு ஃபுல் கட்டு மீல்ஸ் வந்து முடித்தோம். ஆனாலுமே வந்து இந்த வாட்டி பாய் வீட்டு கல்யாண பிரியாணி வாங்கியிருந்தது வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. ஏன்னா மேபி கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால பிரியாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் வாங்கும் போது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, பட் இந்த வாட்டி வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் அவங்களது கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வாங்கின எல்லாமே வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னு தெரியல. ஸோ தம்பி வாங்கிட்டு வந்த கிரில் சிக்கனுமே வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. சுமாராக இல்லை, ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த கிரில் சிக்கன் கலர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது அப்படின்னு நான் பப்புக்கு கொடுக்கவே இல்லாத. ஸோ அவங்க மட்டும்தான் சாப்பிட்டாங்க, பாதி எடுத்து நாங்கள் போட்டுட்டோம். அண்ட் இது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்து சித்தி வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் ஒரு குண்டா ஃபுல்லாக வந்து பிரியாணி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த பிரியாணி என்ன பண்ணுறதுனா நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே மூடி வச்சிட்டோம். ஸோ இதை மட்டும் வந்து காலி பண்ணிட்டோம். அண்ட் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்தாச்சு. எழுந்து எல்லாம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டைம் அரவுண்ட் ஒரு 7:30 இருக்கும். மாமா வீட்டிலேருந்து அவங்க வீட்டு டாகி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவள் பேர் வந்து சோனா. ஸோ சோனாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம், ஆனால் என் பையனுக்கு பயம் கிடையாது. அதனால் கிட்டக்கிட்ட போயிட்டு இருந்தான். அவனும் அவனோட டாகை காமிச்சு அவளை வெறுப்பேற்றிட்டு இருந்தான். அவள் கிட்டே போனால் அந்த டாக் வந்து பஞ்சு பஞ்சாக ஆகிடும் அப்படின்றது குழந்தைக்கு தெரியல. ஸோ அவன் வந்து கிட்டே போய் வெறுப்பேற்றிட்டு இருந்தான். அவளை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயம், அதனால் நான் வந்து ஒரு 2 steps பேக்லேயே இருந்தேன். என்னால் வீடியோ கூட ப்ராப்பராக எடுக்க முடியல அவளை.
அப்புறம் அவள் கூட வந்து அவனோட டாய்ஸ் எல்லாம் போட்டு போட்டு விளையாடிட்டு இருந்தான். அவளை வந்து ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா, அதில் ரொம்ப டயர்டாகி தண்ணி குடித்தா. ஸோ அவள் தண்ணி குடிக்கிறத பார்த்தோன்னே பப்புக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியல. அவனை என்ன பண்ணால், உடனே போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவளை மாதிரியே தண்ணி குடித்து ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவள் கிளம்பி போனதுக்கப்புறம் சித்தி வீட்டிலேருந்து கொடுத்த பிரியாணியை வந்து வெறும்னு சாப்பிட பிடிக்காமல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் வண்டலூரில் இருக்க தலப்பாக்கட்டியில் போயிட்டு பாபிக்யூ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த சிக்கன் தான் இன்றைக்கி சாப்பிட்டதுலேயே உருப்படியான ஒரு சிக்கன். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து தலப்பாக்கட்டியோட மயோனைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஏன் தெரியல, அவங்களோட டெக்ஸ்சர் ஆஃப் மயோனைஸே சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பர்த்டே பாய், அவனுக்கு கிஃப்ட் எதுவும் வரல. ஸோ இவருக்கு தான் வந்து அம்மா வந்து ட்ரெயின் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெயினை பார்த்தோன்னே ஒரே ஜாலியாக அவர் வந்து வந்ததுலேருந்தே விளையாடிட்டு இருந்தார். அண்ட் நைட் வந்து இன்னுமே என்தூசியாஸ்டிக்காக விளையாடிட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.